மோட்டோவோட G85 5G வந்து பிளிப்கார்ட்ல July 10 லான்ச் பண்ண போறாங்க. மோட்டோலோட ஜி சீரீஸ்க்கு நிறைய பேர் ஃபேன், ஏன்னா under 20K லான்ச் பண்ணுவாங்க. ஓரளவுக்கு நல்ல காம்படிட்டிவாக வந்து இருக்கும். எத்தனை பேர் ஃபேனுங்கிறத கமெண்ட்ஸ்ல வந்து லீவ் பண்ணுங்க. ஸோ மோட்டோ G85 5G அப்படி என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் என்னோட ஒப்பீனியனும் வந்து ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் இந்த போனோட பில் குவாலிட்டி அண்ட் டிசைன் ஸ்டார்ட் பண்ணலாம். டிசைன் இப்போ மோட்டோட ஜி சீரீஸ்ல இருந்து கொஞ்சம் அப்படியே மாத்திருக்காங்க. மோட்டோட இப்போ இந்த எஜ்ஜி சீரீஸ்ல எப்படி இருக்குமோ அந்த டிசைனே இந்த போனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. அது போக ஃபர்ஸ்ட் டைமா கர்வ் டிஸ்பிளேவும் மோட்டோ ஜி சீரீஸ்ல வந்து தராங்க. அதுவுமே பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. மொத்தம் 3 கலர் ஆப்ஷன்ஸ்ல வந்து வரப்போகுது. ஒன்னு வந்து கிரீன், இன்னொன்று வந்து கிரே, அண்ட் இன்னொன்று ப்ளூ கலர் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. எனக்கு ப்ளூ கலர் கொஞ்சம் வந்து பிடிச்சிருக்கு. அண்ட் ஓவராலா IP52 கான கிளாஸ் ப்ரூஃப் வந்திருக்கு. ஒரு லெதர் பேக் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓவராலா உங்களுக்கு பாக்குறதுக்கு டிசைன் வைஸும் சரி லுக் வைஸும் சரி ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இன்னர் ஃபீலும் நல்லா இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். மோட்டோலா இப்ப ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. பில் குவாலிட்டிலாம் இதுவுமே வந்து நல்லா தான் வந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இந்த போனோட டிஸ்பிளே நான் முன்னேற மாதிரி ஜி சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் கர்வ் டிஸ்பிளே வந்து கொடுக்க போறாங்க. இது வந்து ஒரு அமல டிஸ்பிளே தான். 6.7 inch அமல டிஸ்பிளே, ஃபுல் ஹெச்டி பிளஸ் ரெசல்யூஷன் வந்திருக்கு. உங்களுக்கு ஃபுல்லா கர்வ் ஆகி தான் வந்து வரப்போகுது. அதனால மூவி எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் வந்து பெட்டரா இருக்கும். சென்டர் பஞ்சோல் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த போனோட மேக்ஸிமம் பிரைட்னஸ் வந்து 1600 nits வரைக்கும் போகும். அது வந்து ஒரு நல்ல விஷயம். அவுட்டோர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பெட்டரா வந்திருக்கும். அது போக ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ மோட்டோல எப்பவுமே மல்டி மீடியா ரொம்ப சூப்பரா வந்து பண்ணுவாங்க. இந்த போன்லயுமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து டிஸ்பிளே குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். நான் மூவிஸ் வந்து ரொம்ப அதிகமா பார்ப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பட்ஜெட்ல கண்டிப்பா இது ஒரு பெஸ்ட் போனா இருக்கும். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா வந்து பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த போனோட ப்ராசர் தான். இங்கதான் எனக்கு கொஞ்சம் கம்மி பண்ண மாதிரி தெரியுது. ஏன்னா மோட்டோல அவங்களோட ஜி சீரீஸ்ல பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லாவே டார்கெட் பண்ணுவாங்க. பட் இந்த டைம் ஸ்னாப் டிராகனோட 6S Gen 3 தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான சிப்ஸ் இருந்து கிடையாது. இது வந்து ஒரு நார்மலான ப்ராசர் தான். ஸ்னாப் டிராகனோட இந்த 6 Gen 1 அதுக்கெல்லாம் கொஞ்சம் ஈக்குவல்னு வந்து சொல்லலாம். ஒரு லிமிட்டடான ப்ராசர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. 5G வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஒரு ரொம்ப ஒரு கேமிங் இன்டென்ஸோ நீங்க எதிர்பார்க்கறீங்கன்னா அதுக்கான போன் கண்டிப்பா இது வந்து கிடையாது. நீங்க IQ Z9 போறது கொஞ்சம் பெட்டரா வந்திருக்கும். இந்த போனோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஒரு டீசென்டான கேம் பிளேக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். அது போக மல்டி டாஸ்கிங் இந்த மாதிரி இடத்துலலாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒரு சூப்பரான பவர்ஃபுல்லான ப்ராசர் கிடையாது. டீசெண்டா வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஹீட்டிங் பெருசா வந்திருக்காது. பேட்டரி வந்து கம்மியாக தான் கன்சியூம் பண்ணும். ஒரு ஸ்டேபிளான ப்ராசர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த போனோட கேமரா அது வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு கேமரா இந்த செக்மெண்ட்ல வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த போன் கொஞ்சம் பெட்டரா வந்திருக்கும். பிரைமர் சென்சர் 50 MP சோனியோட லிட்டியா 600 இப்ப நிறைய போன்ஸ்ல வந்து பாத்திருக்கோம். OIS இருக்கு 1.8 Aperture பேர் பண்ணிருக்காங்க. அடுத்து 8 MP அல்ட்ராவைட். இந்த அல்ட்ராவைடே நீங்க வந்து மேக்ரோக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். அது போக செல்ஃபி கேமரா 32 MP கொடுத்துருக்காங்க. பட் என்னதான் இருந்தாலும் 4K வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியாது. காரணம் இந்த ப்ராசர்னால தான். மற்றபடி கேமரா பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு இமேஜஸ்ல ரொம்ப பெட்டராகவே வந்திருக்கும். அண்ட் இந்த சோனி லிட்டியா 600 சென்சரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கு. நிறைய போன்ல வந்து பார்த்துருக்கும். ஸோ அதுபடி பார்க்கும்போது இந்த போன்லயும் பெட்டராகும் சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கேமரா இவங்க எடுத்துகிற ப்ரைஸ் பாயிண்டே கண்டிப்பா இந்த போன் கொஞ்சம் நல்லா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த போனோட பேட்டரி. இங்க 5000 mAh கான பேட்டரி வந்திருக்கு. 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. கண்டிப்பா இந்த ப்ராசர் வந்து பவர் கம்மியா தான் கன்சியூம் பண்ணும். ஸோ பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். 33W ஒரு நல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். பட் ரொம்ப ஃபாஸ்ட் கிடையாது. ஒரு 45 இருந்து தான் கொஞ்சம் கரெக்டா இருக்கும் நான் வந்து எதிர்பார்க்கறேன். பட் 33 நல்லதுதான். பாக்ஸ் வந்து இன்க்ளூட் பண்றாங்க. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் மோட்டோலோட நெக்ஸ்ட் ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா அவங்களோட சாஃப்ட்வேர் தான். இது ஸ்டாக் ஆண்ட்ராய்டு பேஸ் பண்ணி வரப்போது. அதுக்கு மோட்டோ இப்போ வந்து ஹலோ யூஏன்னு நேம் வந்து வச்சிருக்காங்க. ஸோ ஒரு சில அவங்களோட ஃபீச்சர்ஸ் மட்டும் ஆட் பண்ணிருப்பாங்க. மத்தபடி ஒரு கிளீனான ஆண்ட்ராய்டு யூஏ தான் இருக்க போது. ப்ரோட்வேர் இருக்காது, ஆட் இருக்காது. அதுக்காகவே மோட்டோல நிறைய பேர் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு கிளீன் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பா இந்த போன்ல உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்டேட் பத்தி பேசிட்டீங்கன்னா மேஜர் அப்டேட்ஸ் வந்து ஒரு 3 கொடுத்துருவாங்க. செக்யூரிட்டி பேட்சும் கொடுப்பாங்க. பட் ஆனா கொஞ்சம் வந்து ஸ்லோவா தான் புஷ் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு சின்ன டிராபேக் தான். மத்தபடி நல்லா இருக்கும். அது போக ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா மொத்தம் 2 வேரியன்ட் தான். 8 GB ரேம், 128 GB ஸ்டோரேஜ். அண்ட் வந்து நமக்கு 12 GB ரேம், 256 GB ஸ்டோரேஜ் சொல்லிட்டு 2 வேரியன்ட்ல வந்து வருது. DDR4X ரேம் UFS 2.2 தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேல இந்த ப்ராசர் வந்து சப்போர்ட் பண்ணாது. ஸோ ஓவரலா பிரைசிங்னு பார்க்கும்போது இந்த போன் வந்து 8 120 வந்து 17000 அந்த செக்மெண்ட்டுக்கு வந்து வர மாதிரி தோணுது. ஸோ மோட்டோல அக்ரெசிவா ஒரு 16-17 அந்த பேஸ் ரேட் கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து கேமரா பர்ஃபார்மன்ஸ் எனக்கு நல்லா இருக்கணும், டிஸ்பிளே ரொம்ப நல்லா இருக்கணும். ஒரு மோட்டோலோட ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் போன் வந்து வேணும். பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு ஸ்டேபிளா இருந்தா போதும், ரொம்ப பவர்ஃபுல்லான தேவையில்ல, கேமிங் பிளே பண்ண மாட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா வந்திருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இல்ல மோட்டோல என்ன கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ணி தான் பெட்டரா இருந்திருக்குமா அப்படிங்கறதையும் லீவ் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.